கிறிஸ்துவுக்குள் மிகவும் அழைக்கப்பட்ட பரிசுத்த உள்ள அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்துவாராக. ஒன்று யோவான் 3:8 சொல்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இங்கே ஆதியாகமத்திலும் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சாத்தானுடைய ஆரம்பம், சாத்தானுடைய முடிவு, சாத்தான் என்றும் பழைய பாம்பு என்றும் பிசாஸ் என்றும் அவன் காணப்படுகிறான். ஆகவே பாவம் செய்கிறவன், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், பாவத்தை விட முடியவில்லையே என்று கலங்குகிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஏனென்றால் அவனுக்கு பாவம்தான் செய்ய தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை மீற வைப்பதே பாவம், அதை அவன் செய்தான். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையுள்ள மக்களாக காணப்பட வேண்டும். ஜாக்கிரதையாயிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவனுடைய கிரியைகளை, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி, முதலாவது அவனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக அவர் வெளிப்பட்டார். பின்பு முற்றிலும் அவனை அழிப்பதற்காகவும் அவர் காணப்படுகிறார். அன்பு தேவ ஜனமே, அந்த பிசாசினுடைய கிரியைகள் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிறதா? உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரிடத்திலே வாருங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மட்டுமல்ல, அநேக காரியங்களுக்காக அவர் பிறந்தார், வெளிப்பட்டார். ஆகவே இந்த நாளிலும் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆக அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். சாத்தான் ஒன்று நம்ம வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. விசுவாசிப்போம், ஜெபிப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனை கர்த்தாவே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவ குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம் அப்பா. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் கர்த்தா வெளிப்பட்ட உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.